பக்திகளின் சாண்மிய சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பக்தி கிளீட்ஸ் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஜோதிடம் மட்டுமல்ல, அதை சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வின் வளம் நலம் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுதுங்க, சில விஷயங்களை எல்லாம் காலம் கடந்து தெரிந்து கொள்வதால் எந்த விதமான காசு தூசுக்கும் பெறாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆசைங்க, நம்முடைய பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நிறைய பேர், நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்து தான் எத்தனையோ பேர் என்னுடைய நிகழ்வையெல்லாம் கேட்கின்றார்கள். அவர்களெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு நல்ல குருவாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக நினைத்து அவர்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்ல நல்ல விஷயங்களையும் அவர்கள் நலன் பொருட்டு பேச வேண்டும், அந்த வன்மையும் தன்மையும் தர வேண்டும் என்று என் விஷ்ணுமாயிரம் எப்போவும் தியானிப்பங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுடைய அவர் தலைவன் இறந்து விட்டார் சூழ்நிலையின் காரணமாக. அந்த வீட்டில் இரவு நேரங்களில் சில அமானுஷ்யமான சத்தங்கள் ஏற்படுவதையெல்லாம் பார்த்தேன். பாத்திரங்கள் உருண்டு போவது, வாகனத்தில் உள்ள அந்த டயரில் காற்றுலாம் போயிடுறது, அந்த வாகனம் ஏனோ பழுதுபட்டு போவது, அவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்க முடியாமல் போவது, வீட்டில் ஒரு நல்ல திட்டமிட்ட ஒரு சுப காரியங்களை எல்லாம் தட்டி போவதெல்லாம் நிகழ்ந்து போய்விடுவது. சாமி, தயவு செய்து சொல்லுங்களேன், எங்கள் வாழ்க்கை நிம்மதி குலைந்து போய்விட்டது என்ற மிக வசதியும் வாய்ப்பும் ஏன் தெய்வ பக்தியும் மிக்கவர்கள் அவர்கள் அவ்வாறு கூறிய பொழுது நான் சோழி பிரசனம் பார்க்கும் பொழுது பார்த்தேன். காரணம் என்ற பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய அவர் குடும்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. அப்போ சொன்னேன், அம்மா, அவங்க வீட்டில் சமீபத்தில் யாராவது இறந்து போய்விட்டார்களா என்று கேட்டேன். ஆமாம் சாமி, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து எல்லா கடமையும் பண்ணிட்டேன் சாமி, என்னவோ தெரியவில்லை. திடீரென நடுவீசியில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் உருண்டு கொள் போவதை போலவும் யாரோ வீட்டுக்குள் நடமாடு போது கொண்ட ஒரு நிகழ்வுலாம் ஏற்படுகிறது. நானோ படித்து உயர்ந்த நிலையவன், ஆரம்ப காலங்களில் இதையெல்லாம் நான் அலட்சியப்படுத்தி விட்டேன். ஆனால் இப்போ ஏனோ அவர்கள் சொல்வதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சற்று நடுக்கமாக இருக்கின்றது. இப்படியே தொடர்ந்தால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி போயிடுவேன். பொழுது நான் சிரித்து கொண்டே, கவலைப்படாதீர்கள் என்று சோழி பிரசரத்தை சோழியை உருட்டிய பொழுது என் கண்முன் தெரிந்தது அந்த வீட்டினுடைய சமீபத்தை இறந்து போன குடும்ப தலைவனாகிய அந்த பெரியவர், அவங்க அப்பா. நான் சொன்னேன், ஐயா, இவர் எப்படி இறந்துறேன்டா, இவர் வந்து துர்மரணம், எதிர்பாராத விபத்தில் இறந்துட்டார். அப்போ என்ன பண்ணி ஒன்றும் பண்ணல சாமி, அவர் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம யோசித்து பார்க்கும்போது நான் ஒன்று சொல்கிறேன், அது செய்ய முடியுமா? இறந்து எத்தனை நாட்கள் ஆகின்றது? 30 நாள் ஆகுது. அப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்வதை சற்று கவனமாக செய்வோம். இதை மட்டும் செய்தால் போதும், பெரிய யாகம் பண்ணணுமா சாமி, நிறைய செலவாகுமா? ஏன்னா ஏற்கனவே செலவு பண்ணி அசுத்து போயிருக்கிட்ட கொடுமை, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்றோ, நீங்கள் அந்த சிவாலயத்தில் அந்த இருக்கின்ற சிவாச்சாரியிடம் சொன்று மோட்ச தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அவ்வாறு செய்வீர்களா? ஆனால் உங்கள் குடும்பத்தில் இறந்து போன அந்த துர்மரணம், எதிர்பாராத விபத்தில் அலைந்து இறந்து போன அந்த ஆத்மா சாந்தி அடையும். என்ன சமயம் வித்தியாசமாக இருக்கே, நிறைய தீபங்களை பார்த்திருக்கோம், கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம், ஏன் வீட்டிலேயே ஏற்றுகின்ற தீபங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். தீபம் மோட்ச தீபம், ஒரு தீபம் ஒரு மனிதனை மோட்சத்தை நோக்கி அழைத்து செல்லுமா என்றெல்லாம் அவரை ரொம்ப ஆர்வமாயிட்டார். உடனே அந்த குடும்பத்தை சேர்ந்தெல்லாம் என்னை அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு ஜோதிடரின் நிலையை கலந்து அந்த குடும்பத்தில் ஒருவனாகி என் அருகே அமர்ந்து கொண்டார்கள். நானும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லைங்க. என்னங்க எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஜோதிடம் சொல்கின்ற ஜோதிடனும் செத்துத்தான் போகின்றான். அவன் வாழ்வு மற்றும் மலமாக இருக்கின்றதா? அவன் மட்டும் சந்தோஷம் இல்லைங்க, பிறர் வாழ்வை எடுத்துரைக்கொண்டு அவர்கள் வாழ்வும் கலங்கித்தான் போகின்றார்கள். என்ன இரவு எப்போவுமே பிறர் நலனை நோக்கி வாழ்கின்ற ஒரு அற்புத ஆத்மா தான் ஜோதிடம். நீங்கள் என்ன தான் அலட்சியமாக பேசினாலும், அவமானமாக பேசுகிறாலும், ஜோசியக்காரன் சொன்னாலும் கூட நன்றாக யோசித்து பாருங்கள். எத்தனையோ தொழில் இருக்கின்றன, அப்புறம் அந்த ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் நலன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தருகின்றதை தானே சொல்லி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களை அடைத்து காமாகும், தீபத்திற்கு சிறப்பு உண்டு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைப்படியில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் மாடா குழின்னு சொல்லுவாங்க, அதை அப்படி இழுத்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மரப்பலகை வெளில வரும், அப்புறம் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசலின் இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றுவார், சின்ன தீபம் மாதிரி ஏற்றும். அந்த வயதான பெரியம்மா ஓடி வந்து அந்த தீபம் ஏற்றுவார்கள். அது இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சி போச்சு. அடுக்குமாடி வீடுகள், கூட்டு குடும்பமாக, சிறை பறைவதாக, காங்கிரீட் பறவைகளாக நம்ம வாழ்ந்து விட்டோம். இன்றைய காலகட்டத்தில் வாரி ஏற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அது தவறு. ஒரு குடும்பம் இன்றைக்கி மலையத்துவ தேசத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசலில் மாலை ஒரு 5 மணி 6 மணி அளவில் தீபம், 5 முக தீபமோ 2 முக தீபமோ 1 முக தீபமோ ஏற்றி இருப்பதெல்லாம் பார்க்க, தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தெய்வத்தின் பொருட்களெலாம் ஏற்றுறது இல்லைங்க, ஒரு தீபத்தை ஏற்றுவார்கள். இன்னும் சொல்லக்கூடிய தரவாட்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய மலையத்துவ தேசத்தில் அந்த கோயிலில் அவங்க வீட்டு அது குலதெய்வமாக இருக்கும், அது பிரபல்யமாகி எல்லோரும் வரக்கூடிய தெய்வமாக இருக்கு. குறிப்பாக என் விஷ்ணுமாயா
விஷ்ணுமாயா குடிக்கூடல எவ்வளோ ஆலயத்திலெல்லாம் மாலை நேரங்கள் இன்றைக்கும் என்னுடைய வீடுகளில் என்னுடைய ஆலயங்களெல்லாம் 24 நேரமும் தீபம் ஏற்றுகின்ற ஒரு நிலைத்தான் பார்க்கின்றேன். அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை கொண்டு வந்து அந்த கோயிலில் தீபம் வைப்பார்கள். இன்னும் சிறப்பு அந்த கோவில் செல்வ செழிப்போடு அங்கு கண்ணீரோடும் கம்பளையோடும் அது நிற்பவர்கள் கோரிக்கையெல்லாம் நியாயமான கோரிக்கை நிறைவேறுவதை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தீபம் திருவண்ணாமலை தீபம் மட்டுமே அல்ல, கார்த்திகை தீபம் மட்டுமே அல்ல, காலம் கடந்து ஒவ்வொரு நாளும் நம் ஏற்றுகின்ற தீபமும் நமக்கு சிறப்பை தரும். அண்ணாமலை தீபம் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இறைவன் ஒரு தீபமாக பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்று தானே, நெருப்பு மட்டுமே தப்பிற நம்மை நெருங்க விடாமல் காக்கின்ற ஒரு அற்புத சக்தி. அதைத்தானே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், தீயில் இறங்கி வா என்று சீதையை சொல்ல பொழுது தன் கணவனாகிய ராமநாமத்தை சொல்லியே தீயில் விழுந்து ஒரு காரணம் அக்னி பரிசுத்தம்னு சொல்லுவோம், அக்னித்வம் துவமேவ ரக்ஷ பிரதக்ஷம் பிரம்மாசி என்றுதான் என் குரு எனக்கு சொல்லித்தந்தது. அக்னிக்கு அவ்வளோ சிறப்புங்க, இந்த உடம்பும் முடியல நீராய்த்தானே போகப் போகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மோட்ச தீபம் ஒரு தீபம் மனிதனை நற்கதியை மட்டுமல்ல, அந்த தீபமானது அந்த வீட்டுக்கு செல்வ செழிப்பை தருவதற்கு மட்டுமல்ல, மகாலட்சுமி நம்ம இல்லத்தை நோக்கி நகர்த்தி வருவதற்கு அழைத்து வருவதற்கு மட்டுமல்ல மோட்சகதியும் அடைக்கும். அதைத்தான் சொன்னார் காஞ்சி பெரியவர் நடமாடும் தெய்வம் சங்கராச்சாரியார். ஒரு முறை தமிழகத்தினுடைய முதல்வராக மட்டுமல்ல எல்லோருடைய இதயத்தில் விடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது அவர் சொல்கின்றார், அருகிலூர் அவர் அழைத்து ஒரு பொன்மனச்செம்மல் மறைந்து விட்டார், கோவிலிலே மோட்ச தீபம் ஏற்றுங்கள். எப்படி பாருங்களேன், தனக்காக தன் உறவுக்காக அவர் தீபம் ஏற்ற சொல்லவில்லை, ஒரு நல்ல ஆத்மா இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டும், அந்த மோட்ச தீபத்தை ஆலயத்திலே ஏற்றுங்கள் என்று காஞ்சி மகான் கூறினார். அதனால் ஒரு வீட்டில் இறந்ததில் ஒரு 30 நாளைக்குள்ள அந்த ஆலயத்தில் அருகில் உள்ள ஆலயம் அது சிவாலயமாக இருந்தாலும் மட்டுமல்ல விஷ்ணுவுடைய ஆலயமாக மட்டுமல்ல அந்த ஆலயத்தினுள்ள நிலைகளில் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும். அந்த ஆலயத்திற்குள் இருக்கிற நந்தியின் முன் மோட்ச தீபத்தை ஏற்றுவார்கள். இது ஒரு ரகசியம், நந்தி ரகசியம் தீப ரகசியம் அதைத்தான் சொல்வேன். சமீபத்தினுடைய முப்படை பலத்தினுடைய தளபதி அவர்கள் மறைந்த பொழுது ஆலயத்தில் மோட்ச தீபம் விற்று வழிபட்டதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த தேச நலனை தன்னுடைய வாழ்வாக மூச்சாக வாழ்ந்த அப்படிப்பட்ட வீர தளபதி மறைந்த பொழுது கூட அவருக்காக ஆலயத்திலே மோட்ச தீபம் தமிழ்நாட்டில் ஏற்றியதையெல்லாம் கண்கூடாக பார்க்க நன்றி தானங்க ஐயா. அதனால் தயவுசெய்து உங்கள் குடும்பத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாகியும் மறைந்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அருகில் உள்ள ஆலயம் சென்று சிவாச்சாரியை சந்தித்து அந்த ஆலயத்தில் மோட்ச தீபம் ஏற்ற சொல்லுங்கள். அவ்வாறு செய்வது அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் மறைந்த பிறகு அந்த ஆத்மா இருண்ட லோகத்தை கடந்து தான் யமப்பட்ட தர்மதேவனுடைய பட்டணத்தை நோக்கி நகரும். அந்த இருண்ட சூழ்நிலையில் அந்த ஆத்மா கலங்கி போய்விடும். அப்போ நீங்கள் ஏற்றின அந்த மோட்ச தீபம் அவருக்கு ஒரு தீப ஒளியாக வழிகாட்டி செல்லும். அப்போ அந்த ஆத்மா திரும்பி பார்க்குமா, ஆஹா எனக்காக என்னுடைய உறவினர்கள் பிள்ளைகளும் ஏற்றிருக்கிறாளே என்று அவர்கள் நலமாக வளமாக வர வாழ்த்துமாம், சந்ததி வளம் பெறும், கடன் பிரச்சனைகளை தீரும். அது மட்டுமல்ல அந்த ஆத்மாவை நற்கதியை நோக்கி அடித்து செல்வதற்கு மோட்ச தீபம் அதை நீங்கள் செய்வீர்களானால் அந்த ஆத்மா, அதாவது ஒரு படம் அவருக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து வழிபடுவதோ, 1000 ஆண்டுகள் அவர்களுக்கான அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை அந்த மாதிரி காலகட்டங்களில் அவர் செய்வதெல்லாம் சிறப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த ஆத்மா மறைந்த 30 நாளைக்குள்ளார அந்த அருகில் உள்ள அது வைணவ ஆலயமாக இருந்தாலும் சிவாலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றுவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, எத்தனையோ அருமையான விஷயங்களை எல்லாம் இறையர்களால் சொல்லி வந்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் செய்வது தான் உங்கள் பிள்ளைகள் வரும், உங்கள் பிள்ளைகள் செய்வது தான் சந்ததிக்கு வரும். அவர்கள் எது செய்கின்றார்களோ இல்லையோ இந்த மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று அந்த ஆலயத்திலே அதற்கான ஒரு முயற்சியை செய்யுங்கள்.